அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத விஷயமாக திமுக கட்சியிலிருந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு போயிருக்கு. இது குறித்தான் நேரில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இன்று காலை நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு வந்திருக்கு. இந்த அழைப்பு நேரடியாக திமுக அமைச்சர் பார்த்தீங்கன்னா அழைச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அழைப்பு வந்ததுமே சீமானோட பேசணும் அப்படின்னும், நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி திமுகலேருந்து அமைச்சர் பேசுகிற அப்படின்னும், ஆனால் அவருடைய பேரை அவர் குறிப்பிடாமலும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சீமானோட நேரடியாக பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னும், மிக முக்கியமான ஒரு விஷயத்த பேசி ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமானை நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், ஆனால் என்ன விஷயத்திற்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லோருமே ஆச்சரியப்படுற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வளர்ச்சி திமுக கட்சியில் இருந்தால் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும், நம்ம இணைந்து நல்ல நிறைய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதாவது ரொம்பவே சுத்தி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் சீமானியும் பேரம் பேசியிருக்காரு அந்த அமைச்சர். எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க, என்ன பதவி வேணாலும் வாங்கிக்கோங்க, திருமாவளவனோட ஒரு படி முன்னாடி போயிட்டு 5 சீட்டு கூட உங்களுக்கு தர்றதுக்கு திமுக தலைவர் தயாராக இருக்காரு அப்படின்றதே அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சீமான் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக கட்சியிலேருந்து கூட்டணிக்கு நிறைய முறை அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைக்காக சொல்கிறாரு அப்படின்னும், இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு செய்தி ஏற்கனவே போயிட்டு இருக்கும்போது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து நேரடியாக அழைப்பு வந்தது நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தோடவே பார்த்துருக்காங்க. ஏன்னா நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தற்போது தான் தெரிய வந்திருக்கு. சீமானை பல முறை அணுகியோ சீமான் அதுக்கு தயாராக இல்லாத ஒரு காரணத்தினால நிர்வாகிகளிடம் பேசி பணத்தாசை காட்டியும் பதவி ஆசை காட்டியும் நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற முயற்சியிலையும், ஏன்னா நிர்வாகிகள் வற்புறுத்தினா தலைவர் கேட்டுதானே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை கண்டும் அதற்கு பிறகு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறி இருக்க ஒரு காரணத்தினால இந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக கட்சி 26 தேர்தலில் வேற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால தான் முன்கூட்டியே நாம் தமிழ் கட்சியை எப்படியாவது திமுக கட்சியோட கூட்டணி வைக்க வைக்கணும் அப்படின்றத ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அழைப்பை நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமானிடம் முறையிட்டு உங்களுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிய பிறகு கூட முடிவு எடுத்துட்டு உடனே அழைங்க அப்படின்னும், இன்று மாலையே நம்ம மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து அடுத்தடுத்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமைக்குறை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.